வணக்கம் நண்பர்களே. மின்னல் வீரன்னு சொல்கிறத விட மின்னலை விட வேகமாக செயல்படக்கூடிய டிசியின் அசுர வேக திலகமான ஃப்ளாஷை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, அம்மாவை கொலை பண்ணி பொய் வழக்கில் சிக்கின ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிற அப்பாவை காப்பாற்ற காலத்தை பின்னோக்கி பயணிக்கிறாரு ஃப்ளாஷு. அதனால் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்குது. அக்வாமேனு போகிறல, வண்டர் உமன் இன்னும் வெளிவரல, சூப்பர்மேனை வேற காணோம், ஆனால் ஜென்ரல் ஜார்டு மட்டும் பூமிக்கு வந்து மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ ஃப்ளாஷு பேட்மேனை தேடி போனால், சின்ன வயசில் நாம் பார்த்து ரசித்த விண்டேஜ் தலைவன் மைக்கேல் கீட்டன் வயசான பேட்மேனாக இருக்காரு. கௌதம் நகரத்தில் இருக்க ஒட்டுமொத்த கிரிமினல்ஸையும் ஒழிச்சு கட்டி இப்போ தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கவரை சந்திச்சு சூப்பர்மேனை கண்டுபிடிச்சி மக்களை காப்பாற்றுறதுக்காக காலத்தை மறுபடியும் சீராக்க போராடும் சிறப்பான ஆக்ஷன் காட்சிகளோடு வெளிவந்திருக்க ஃப்ளாஷ் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஃப்ளாஷு மின்னல் வேகத்தில் வேற ஊரில் இருந்து பல மைல் தூரம் ஆறு ரோடுன்னு எல்லாத்தையும் கடந்து கௌதம் சிட்டிக்கு வராரு. அங்கே வெடி விபத்தில் சிக்கினவங்களை காப்பாற்றி, என்னத்தில் இங்கே சம்பவம் நடக்குது, உன்னோட என்ட்ரி இன்னும் வரலையேன்னு கேட்குறாரு ஃப்ளாஷு. அப்போ தான் கலவரமான ஜெட்லேருந்து பைக்கில் குதிச்சு என்ட்ரி கொடுக்குறாரு நவீன பேட்மேன். அணு ஆயுத வெடிகுண்டுகளை திருடிட்டு போகிற கும்பலை வெறி கொண்டு விரட்டிட்டு போகிறாரு. ஆல்ஃப்ரெட் ஃப்ளாஷை தொடர்பு கொண்டு, முன்னாடி இருக்க ஹாஸ்பிட்டல் பயங்கரமாக சேதமாகியிருக்கு, உடனே பூந்து என்ன எதுன்னு பார்க்க சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோ வேலை எல்லாமே பேட்மேன் பார்க்கணும், இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் என் தலையில் கட்டிடுங்கன்னு புலம்பிட்டே பிஞ்சு போன ஒயர்களை சரி பண்ணுறாரு ஃப்ளாஷு. மேலே புதுசாக பிறந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாமல் நர்ஸு கதறி கத்துறாங்க. இன்னொரு பக்கம் பேட்மேனு சும்மா நின்ன கார்களை இடிச்சிட்டு போகிற திருடர்களை பிடிக்க தரமான டிவைஸ்களை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றி வேற லெவல் சேசிங்கில் போகிறாரு. அப்போது குறுக போலீஸ் வேற பூந்து காமெடி பண்ணிட்டுருக்கானுங்க. திருடனுங்க போலீஸை சுட்டு வண்டியை பறக்க விட, தலைவன் சேதாரத்தில் சிக்காமல் சிறப்பாக எஸ்ஆகி விரட்டிட்டு போகிறாரு. அங்கே ஹாஸ்பிட்டலோட முன்பகுதி உடஞ்சி விழப்போகுதுன்னு ஆல்ஃப்ரெட் சொல்ல, சும்மா விளையாடாதீங்க, கடமுடா சத்தம் என் வயிற்றுலேருந்து வருதுன்னு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ளாஷு. ஆனால் பேஸ்மெண்ட்டு உடஞ்சி செதறி விழுந்த பில்டிங்லேருந்து புதுசாக பிறந்த குழந்தைங்களும் கூட சேர்ந்து நர்ஸும் வீழ்கிறத பார்த்து, எப்போ ஆல்ஃப்ரெட்டு உன் வாயில் சர்க்கரையை தான் கொட்டணும்னு சொல்லி முரட்டு வேகத்தில் செதஞ்சு விழுந்த பொருட்களை கடந்து கள நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து மின்னல் மாதிரி செயல்படுறதுக்கேற்ற குளுக்கோஸ் வேணும்னு அலாரம் அடிக்கிறதையும், முன்னாடி ஆசிட்லையும் கேஸ் வெடிப்புலையும் சிக்கப்போன பாப்பாக்களையும் பார்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை உடச்சி கண்டதையும் மெஞ்சி குளுக்கோஸ் லெவலை ஏற்றிடுறாரு. அடுத்து லெட்டின் டப்பாவை தூக்கி வீசிட்டு மைக்ரோவேவ் அவனில் இருக்க வெஜ் ரோலை தின்னு மிச்சம் இருக்கிறத வீசிட்டு மைக்ரோவேவ் அவனை மட்டும் தூக்கி லாலி லாலோன்னு ஆடிட்டே போய் கேஸில் சிக்க போன பாப்பாவை உள்ளே பிடிச்சி போட்டு சிலிண்டரை பறக்க விடுறாரு. அதே சமயம் லெட்டின் டப்பா ஆசிட் பாட்டிலை மோதி தள்ளிடுது. வெஜ் ரோலு இன்னொரு பாப்பா மேலே விழுற கத்திகளை தள்ளி விடுது. சிலிண்டரு டேபிளில் நசுக்க போன பாப்பாவை காப்பாத்திடுது. உடனே ஃப்ளாஷு ஒட்டுமொத்த பாப்பாவையும் லைனாக அடுக்கி வச்சுட்டு கீழே போய் ஸ்ட்ரெச்சரை எடுத்து எல்லாத்தையும் அதில் அடுக்கி படுக்க வச்சுட்டு முன்னாடி விழுந்த நர்ஸையும் டாகியையும் காப்பாற்றி கலவரம் பண்ணுறாரு. அந்த நர்ஸு பீதியில் கத்திட்டு இருக்க, இந்தாங்கோ பாப்பாலாம் பத்திரமா இருக்கு, இந்த சம்பவம் உங்களுக்கு பல விதத்தில் பயமுறுத்திருக்கலாம், அதுக்காக போய் கவுன்சிலிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஃப்ளாஷு. அவர்கிட்ட உன்னை தாய்மார்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கப்பான்னு வாழ்த்துறாரு ஆல்ஃப்ரெட்டு. இந்த பக்கம் திருடனுங்க பெட்ரோல் டேங்கை தள்ளிவிட்டு கண்டபடி சுட்டு தெறிக்க விடுறானுங்க. பேட்மேன் வெடி விபத்தில் பைக்கை விட்டு கலவரமாக பறந்து போய் திருடனுங்க வண்டியில் கொக்கியை போட்டு ஸ்கேட்டிங்கை பண்ணுறாரு. ஆனால் திரும்பி சுட வந்த ஒருத்தனை அட்டாக் பண்ணி தூக்கி வீசிட்டு உள்ளே இருக்க வெடிகுண்டை சேஃபாக மீட்டெடுக்க முயற்சி பண்ணுறாரு. அதை ஒருத்தன் கையில் லாக்அப் பண்ணிட்டு கட்டி வச்சிருக்கான். வண்டியை ஓட்டுறவன் எகிரி குதித்ததும் ஏடா கூடமா வேனு திரும்பி ஆற்றுல விழுந்துடுது. அப்போது ஹூக்கை போட்டு வெடிகுண்டை வச்சிருக்கிறவனை இறுக்கமாக பிடிச்சிடுறாரு பேட்மேன். ஆனால் அவன் கை நழுவி கீழே விழ போகிறான். எப்பா இந்த வெடிகுண்டு தண்ணியில் விழுந்தா கோத்தமே இருக்காதுன்னு எச்சரிக்கிறாரு ஆல்ஃப்ரெட்டு. தலைவன் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது உண்மை சவுக்க போட்டு ரெண்டு பேரையும் காப்பாத்துறாங்க தலைவி வண்டர் உமனு. அட்ரா சக்கனு கத்திட்டு கதையை கண்டினியூ பண்ணுவோம். இவங்களை மேலே தூக்கி விட்டதும் ஃப்ளாஷ் வராரு. உன்னோட புது சூட்டு சூப்பராக இருக்குப்பான்னு பாராட்டுறாங்க வண்டர் உமன். அதை கேட்டு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு, உங்களோட அழகுக்கு மயங்கின ஆண்கள் வரிசையில் நானும் ஒருத்தன் தானே, உண்மைகளை உளறிட்டு இருக்காரு பேட்மேன். அவர் கையில் இருந்த சவுக்கு முடிச்சு அவுக்க பாடுபடுறாரு. அதை தொட்ட ஃப்ளாஷும் அழகே பொறாமைப்படும் பேரழகு நீங்க தான், என் கூட ஒரு நாள் டேட்டிங் வாங்கன்னு கூப்பிடுறாரு. உங்கள் ஜொல்லில் மூழ்கி மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கம்பா, வேற எதனா சம்பவம் நடந்தால் சொல்லி அனுப்புங்க, வரேன்னு டாட்டா காட்டிட்டு கிளம்புறாங்க வண்டர் உமன். இதை கேட்டு தலைவன் பேட்மேனுக்கு வெக்கக்கேடாக போச்சு, ஃப்ளாஷுக்கு பழகி போச்சு. இந்த கேப்பில் திருட்டு பையன் தப்பிச்சு போகிறத கவனித்து மடக்கி பிடிக்கிறாரு பேட்மேன். ஃப்ளாஷு அதிவேகத்தில் போய் பேரியா மாறி கடையில் நொறுக்கு தீனியை வாங்கிட்டு வேலைக்கு லேட்டாக போகிறாரு. அங்கே இவரோட ஃப்ரெண்ட்ஸு, எப்பா மேனேஜர் உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்காரு, ஜாக்கிரதைன்னு சொல்கிறாங்க. அவர் கண்ணில் பட்டாதானேன்னு பேரி சொல்லி முடிகிறதுக்குள்ள, இப்போ எத்தனாவது ஆயாவுக்கு சடங்கு நடத்திட்டு வரேன்னு காரணம் சொல்ல போறேன்னு மிரட்டி கேட்குறாரு மேனேஜரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாம நின்ன பேரியை போய் டபுள் ஷிஃப்ட் பார்க்க சொல்றாரு. அதன்படி வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்தா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கம்பெனியை பத்தி மேனேஜர் கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க.
அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேரிய கிண்டல் பண்ணிட்டு இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் கும்பல்ல காலேஜ் கிரஷான ஐரிஸ் இவரை பாக்குறாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸை கலட்டி விட்டு அவங்க கூட மொக்க போட போறாரு பேரி. ஆனா ஐரிஸ் ஜெயில இருக்க இவரோட அப்பாவை பத்தி கேக்குறாங்க. இது நியூஸ் ஆர்டிகலுக்கு தானே புரிஞ்சு எங்க அப்பா செய்யாத தவறுக்கு தான் ஜெயில இருக்காருன்னு சொல்ல, உங்க அப்பா தான் உங்க அம்மாவை கொன்னதுன்னு சாட்சிகள் சொல்லுது, நீங்க அதுக்கு நேர்மாறான கருத்தை முன்வைக்கிறீங்கன்னு ரிப்போர்ட்டர் கணக்கா கேள்வி கேட்கறாங்க ஐரிஸ். அதுக்கு பெருசா பதில் சொல்லாம வீட்டுக்கு வந்த பேரி ப்ரூஸ் வெயின் அனுப்பிச்ச பென்ட்ரைவை கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்துட்டு இருக்கப்போ ஜெயில இருந்து அப்பா கால் பண்றாரு. அவர்கிட்ட ஐரிஸை பார்த்த விஷயத்த சொல்லிட்டு வீடியோல நீங்க கேமராவை பார்த்திருந்தா இந்நேரத்துக்கு ஜாமீன் வாங்கியிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு பேரி. எல்லாம் நல்லதுக்கு தான் மகனே, உங்க அம்மா இல்லாத உலகத்துல நான் வாழ விரும்பல, இங்க என் தனி அறையில அவளோட நினப்புல என் காலத்தை கழிச்சிடுறேன்னு புலம்புறாரு நைனா. அதை கேட்டுட்டே சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஃப்ளாஷா மாதிரி மின்னல் வேகத்துல போய் அவர் சின்ன வயசுல வாழ்ந்த வீட்டை பாக்குறாரு. அங்க அம்மா கூட இருந்த நினைவுகளை நினைக்க தொடங்குறாரு. மேக்ஸ்ல கோடிக்கணக்கான பதில் இருக்க கேள்விக்கு சரியான வழிமுறைகளை பயன்படுத்தி ஆன்சரை எப்படிமா கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, எவ்வளோ கஷ்டமான கேள்விக்கும் சம்பவத்துக்கும் சரியான வழியை கண்டுபிடிச்சா தன்னால பதில் கிடைக்கும்னு சொல்றாங்க அம்மா. அப்பாவை கூப்பிட்டு கடைக்கு போய் மறந்துட்டு வந்த மல்லிகை சாமானை வாங்கிட்டு வர சொல்ல சலிச்சுக்கிட்டே அவர் கிளம்புறாரு. அப்போ அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு பிளே ஆகுது. அதை பாடிட்டே பேரி கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீதான்ப்பா என் உசுருன்னு வேற சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து மேலே போய் பேரி படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா கடைக்கு போயிட்டு திரும்பி வரப்போ உள்ள அம்மா கத்துற சத்தம் கேட்டு என்ன எதுன்னு பார்க்க ஓடுறாரு. இவனும் கீழே வந்து பார்த்தா கத்தியால குத்துப்பட்டு அம்மா சரிஞ்சு கிடக்க அப்பா அதை பிடிச்சிட்டு இருக்கிறத கவனிச்சு பதறி போறான். உடனே 911 கால் பண்ணுன்னு சொல்றாரு அப்பா. அதுக்காக வெளியே ஓடி போறத இப்ப நினைச்சு பார்த்து வருத்தப்படுறாரு ஃபிளாஷு. ஜெயில இருக்க அப்பாவும் எனக்காக வருத்தப்படாதுன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. அப்போ அம்மாவை யாரு கொண்டானு தெரியாம இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கிறத யோசிச்சு வேகமா ஓட தொடங்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே வெளிச்சத்தை விட வேகமா செயல்பட்டதும் பிரபஞ்சமே அவர் கண்ணுக்கு தெரியுது. வரலாற்றிலேயே முதல் மனிதரா டைம் டிராவல பண்றாரு ஃபிளாஷு. அப்போ எல்லாமே அவருக்கு ரிவர்ஸ்ல தெரியுது. காலையில காப்பாத்தின குழந்தைங்களோட சம்பவத்தை போர்ட்டல் மூலமா எட்டி பாக்குறாரு. அதை மாத்தக்கூடாதுன்னு வெளியே வந்து சகஜ நிலைமைக்கு திரும்புறாரு. இதை பத்தி ப்ரூஸ் வெயின் கிட்ட சொல்லும் போது, நான் மட்டும் இன்னும் வேகமா போயிருந்தா எங்க அப்பாவையும் உங்க அம்மா அப்பாவையும் காப்பாற்ற முடியுமான்னு கேக்குறாரு. தம்பி, நாம அனுபவிச்ச வழிதான் இப்ப நம்மள சூப்பர் ஹீரோவா செயல்பட வச்சிருக்கு. ஒருவேளை நீ அதை சரி பண்ணி புதுசா ஒரு ஆபத்து வந்தா என்ன பண்ணுவ? அதனால நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி கவலைப்படுறதை விட்டு நிம்மதியா வாழ பழகிக்கோன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு ப்ரூஸ் வெயின். அங்க வந்த ஐரிஸ், நான் உங்ககிட்ட இப்ப ஃப்ரெண்டா பேச வந்திருக்கேன்னு சொல்றாங்க. உடனே உள்ள பூந்து குப்பையா கிடக்கிற எல்லாத்தையும் மூட்டை கட்டி கபோர்டில் பதுக்கிட்டு குடிக்க என்ன வேணும்னு கேட்குறாரு. ஆனால் பதுக்கி வச்ச எல்லா குப்பையும் பிதுகிட்டு விழுது. அதை சட்டை பண்ணாமல் சில்லுன்னு பீர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஐரிஸு. சரின்னு ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ள எதுவுமே இல்லை. அப்ரப்டா வேகத்தை யூஸ் பண்ணி செவத்துக்குள்ள பூந்து பீரை கொண்டு வந்து கொடுக்குறாரு பேரி. காலையில் நான் உங்ககிட்ட தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க ஐரிஸு. அதை கேட்டு ஃப்ரீயாக விடுங்கன்னு பதில் சொல்லும்போது, ஒருவேளை எங்கள் அப்பாவை கடைக்கு அனுப்பலைன்னா எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல, அதை எப்படியாச்சும் நடத்தி காட்டணும்னு முடிவு பண்ணி உன்னால தான் எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துருச்சுன்னு ஐரிஸ்க்கு நன்றி சொல்லிட்டு முழு வேகத்துல சூப்பர் சூட்டை போட்டுன்னு பின்னாடி ஓட தொடங்குறாரு ஃபிளாஷு. அதுல ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் திரும்பி உயிரோட வந்த காட்சிகளும் ஜஸ்டிஸ் லீக் கூட சேர்ந்து செயல்பட்ட சம்பவங்களும் தெரியுது. மறுபடியும் பயணம் பண்ணி அம்மா கூட இருந்த காலகட்டத்துக்கு வராரு. அதுல மல்லிகை சாமான் வாங்கும்போது அம்மா மறந்து விட்ட பொருளை எடுத்து வச்சுட்டு கண்டிப்பா இது காலத்தை மாத்துன்ற நம்பிக்கையோட திரும்பி நிகழ்காலத்துக்கு பயணிக்கிறாரு. அப்போ இது வரைக்கும் நடக்காத சம்பவங்கள் எல்லாமே அவர் கண்ணுக்கு தெரியுது. அம்மா கூட இருந்து கொண்டாடின பிறந்த நாட்கள் எல்லாமே கனவுல நினைச்சு பார்த்தபடி சந்தோஷமா நடந்திருக்கு. ஆனா இருள் நிறைந்த மர்ம உருவம் ஃபிளாஷை டைம் டிராவல்ல இருந்து தள்ளி விட்டுருது. யார் அதுன்னு தெரியாம இப்போ எந்த காலகட்டத்தில் இருக்கோம்னு புரியாம ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ காஸ்டியூம்ல இருந்து வாக்கிங் போற வயசான கப்பல்ஸ் கிட்ட இருந்து பேண்ட் ஷர்ட்டை புடுங்கி அறகுறையா மாட்டிக்கிட்டு உள்ள போறாரு. அங்க அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்க ஆசையோட கட்டி தழுவுறாரு. என்னப்பா ஸ்கூலுக்கு போகாம வீட்டுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. சும்மா உங்களை பார்த்து கடந்த 10 வருஷம் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். அப்பா வேற நம்ம கூடவே இருக்காருன்னு சந்தோஷத்துல ஒன்னும் புரியாம வளரிட்டு இருக்கான். அவனுக்கு சாப்பாடு போட்டு விவரத்தை கேட்கும் போது இங்க வாழ்ற பேரி வீட்டுக்கு வரான். இப்போ டைம் டிராவல் பண்றவர ஃபிளாஷ்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல வாழ்றவன பேரின்னு சொல்றேன். அப்பதான் கதையை புரிஞ்சுக்க முடியும். உடனே மின்னல் வேகத்துல ஓடி போய் 100,000 தலையில மாட்டினு எந்த வருஷம் ஆயுது, உனக்கு என்ன வயசாகுதுன்னு கேக்குறாரு ஃபிளாஷு. அவன் அடிச்சு பிடிச்சி 100,000 தள்ளி விட்டு ஃபிளாஷ் முஞ்ச பார்த்து நான் தான் நீனு சொல்லி மயங்கிடுறான். அவனை தூக்கிட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சு டைம் டிராவல் பண்ண விஷயத்த மட்டும் சொல்றாரு. மத்த எல்லாத்தையும் மறைச்சிடுறாரு ஃபிளாஷு. அதை பத்தி ஆர்வமா கேட்டாலும் மின்னல் வேகத்துல ஓடி காட்டுன்னு அடம்பிடிக்கிறான் பேரி. இதனாலதான் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறானுங்க போலன்னு புரிஞ்சு பையனுக்கு வித்த காட்டும் போது அப்பா அம்மா கூட எடுத்த போட்டோஸை பார்த்து ஃபீல் பண்றாரு ஃபிளாஷு. ஆனா பேரிக்கு சூப்பர் ஹீரோவாக போறோம்னு சந்தோஷம்தான். இன்னைக்கு வேற ஐரிஸை தனியா சந்திக்க போறேன்னு ஃபிளாஷு கிட்ட சொல்றான்.
அதை கேட்டு புயல் வர்றதை கவனிச்சு நமக்கு இன்னைக்கு தான் சூப்பர் சக்தி கிடைக்க போகுது, உடனே கிளம்பி ஸ்கூல் லேபுக்கு போகணும்னு அழைச்சிட்டு போறாரு. அங்க பேரியை தூக்கிட்டு அணு வடிவிலான அதிர்ச்சியை கொடுத்து கதவை பேக்காம உள்ள நுழையிறாரு ஃபிளாஷு. அப்ரப்டா செக்யூரிட்டி கிட்ட சிக்காம கெமிக்கல் லேப்ல பூந்து மின்னல் தாக்கன செட்டப்பை ரெடி பண்ணி இந்த கெமிக்கல்ஸை நீ சுவாசிச்சதால தான் நமக்கு சூப்பர் சக்தி கிடைச்சிதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு என்னால முடியாது, என்ன விளையாடுறியான்னு மல்லு கட்டுறான் பேரி. அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள மின்னல் கெமிக்கல்ஸை செதற விட்டு ஃபிளாஷ் உடம்புல பூந்து பேரியை தாக்குது. இந்த இம்பாக்ட்ல ஃபிளாஷோட பல்லு பேரி வாய்க்குள்ள போகுது. கொஞ்ச நேரம் பொறுத்து செதஞ்சு போன பேரி உடம்பு சீராவுது. அப்போ முழுங்கன பல்ல துப்புறான் பேரி. என்னடா பல்லுலாம் உடஞ்சிருக்குன்னு கேட்ட ஃபிளாஷு கிட்ட அது உன்னோட பல்லு நண்பான்னு திருப்பி தரான் பேரி. அதை எடுத்து ஃபெவிக்குக்கே போட்டு வாயில ஒட்டினு அறமயகத்துல இருக்க பேரியை தூக்கிட்டு செக்யூரிட்டி கிட்ட சிக்காம செவத்துல பூந்து போலாம்னு பார்த்தா பவரு வேலை செய்யல, முட்டி மோதி கீழே விழுறாரு ஃபிளாஷு. திருப்பி தனியா முயற்சி பண்ணாலும் இடிபட்டு அடி வாங்குறாரு. அடுத்து வேகமா ஓடினா ரிங்கா ரிங்கா ரோசா விளையாடுற போல சுத்தி வர்றாரு. அப்போ என்னோட சக்தி போச்சான்னு சொல்லி பேரியை தூக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறாரு. அங்க பேரிய சகஜ நிலைமைக்கு கொண்டு வந்து இப்ப உனக்கு மட்டும்தான் சக்தி இருக்குன்னு சொன்னதும் மின்னல் வேகத்துல ஓடி பார்த்து சந்தோஷப்படுறான். அடுத்து ஃபிளாஷ் சொல்றதை கேட்காம வெளியே ஓடி போய் ஒருத்தர் தின்னுட்டு இருக்க நொறுக்கு தீனியை புடுங்கி ஓடும் போதே சாப்பிட முயற்சி பண்றான். அப்போ இவனோட துணி காத்து மட்டுமே ஒராசி பத்தி எரியுது. அதனால நெருப்பு பந்தா மாதிரி பரட்டிக்கிட்டு விழுறான். எதிர்க்க வந்த வண்டிங்க வேற இவன் மேல மோதாம இருக்க ஒன்னோடு ஒன்னு இடிச்சு அந்த இடத்துலயே மிகப்பெரிய கலைபுரத்தை உண்டாக்குது. இவன் 1000 மொத கொண்டு பத்தி எரிஞ்சதை கலட்டி வீசிட்டு பிறந்த மேனியா நிக்கிறான். இந்த குழப்பத்தை போக்க மின்னல் சக்தியை பயன்படுத்தினா பவர் ஷட் டவுன் ஆகுது. அட போங்கையான்னு சொல்லி அலுமினிய தட்டை மறைச்சிக்கிட்டு வீடு வந்து சேர்றான். உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாட்டினே எப்பா மரண பசி எடுக்குதுன்னு கண்டதையும் திங்கிறான். தம்பி சூப்பர் வேகத்துக்கு பயங்கரமான குளுக்கோஸ் லெவல் தேவைப்படும்னு அவரோட சக்தியை பத்தி விளக்குறாரு ஃபிளாஷு. அப்போ நீ கதவை பேக்காம உள்ள பூந்தியே அதை பண்ண முடியுமான்னு கேக்குறான் பேரி. அதுக்கெல்லாம் பல நாள் பயிற்சி பண்ணணும்னு ஃபிளாஷு சொல்லும் போதே பொசுகுன்னு கீழ் மாடிக்கு பூந்து போயிடுறான். அதை பார்த்து இது சரியான கோளாறுன்னு ஃபீல் பண்றாரு ஃபிளாஷு. அவன் வீட்டுக்கு வந்து டயர்டாகி மறுபடியும் தூங்கிடுறான். அடுத்த நாள் அவனை பார்க்குக்கு தனியா அழைச்சிட்டு போய் சாதாரண ட்ரெஸ்ஸு வேகமாக ஓடினா பத்தி எரியும், அதுக்குதான் மோதிரத்துக்குள்ளே பதுக்கி வச்சிருக்க சூப்பர் சூட்டை ரெடி பண்ணியிருக்கேன்னு எடுத்து கொடுக்குறாரு ஃபிளாஷு. அதை கையில் போட்டுன்னு பட்டனை அழுத்தின உடனே குட்டி சூட்டு வெளியே வந்து பெருசாகுது. எப்படிப்பா இதை போடுறதுன்னு பேரி கேட்க மின்னல் சக்தியை பயன்படுத்துன்னு சொல்றாரு ஃபிளாஷு. அதை யூஸ் பண்ணி சரட்டுன்னு சூப்பர் சூட்டை மாட்டிக்கிறாரு பேரி. எப்பா இது இருகமா கண்ட இடத்துல புழுகமா இருக்க, எப்படி இதை போட்டுன்னு உலகத்தை காப்பாத்திரியோன்னு சலிச்சுக்கிறாரு. அப்போ மக்கள் எல்லாரும் பதட்டமா ஓடுறதை பார்த்து என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க பக்கத்து கடைக்கு போய் நியூஸை பாக்குறாங்க ரெண்டு பேரும். அதுல ஜெனரல் ஜாடு வந்த ஸ்பேசிப்ப காட்டுறாங்க. அப்போ கரண்ட்டை கட் பண்ணி ஒட்டுமொத்த டிவிலையும் ஜாடு ஏலியன் சிக்னல் மூலமா வராரு. நான் வேற கிரகத்தை சேர்ந்தவன், உங்க உலகத்துல எங்க கிரகத்தோட வாரிசு வாழ்ந்துட்டு இருக்கு, அதை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டா உங்களுக்கு நல்லது, இல்லைனா அழிவோட அர்த்தத்தை கண்ணால பாப்பீங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு இந்த நேரத்திலேயே இப்படி நடக்கணும்னு ஃபீல் பண்ணி பேரி கிட்ட சூப்பர்மேனை பத்தியும் ஜெனரல் ஜாடை பத்தியும் விளக்குறாரு ஃபிளாஷு. இந்த சண்டை நடந்தப்போ நீ என்ன பண்ணன்னு பேரி கேட்க, நான் ஒரு கன்னி சூப்பர் ஹீரோன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணேன், அதுல ஒரு பையனும் அப்பாவும் சிக்கி சின்ன பின்னமா செதஞ்சு போறதுக்குள்ள பையனை மட்டும் காப்பாற்றி கொண்டு வந்தேன். இப்போ இந்த சம்பவத்தை தடுக்கணும்னா ஜஸ்டிஸ் லீகை திரும்ப சேர்க்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு ஃபிளாஷு. அங்க இந்த கோளாரோட சேர்ந்து 3 தங்கிட்டு இருக்குங்க, ஆல்பர்ட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் ஒரு பெருசு. இதுங்க கிட்ட இவன் என் சித்தப்பா பையன் கேரின்னு அறிமுகப்படுத்துறான் பேரி. ஃபர்ஸ்ட் சைபர்கை தேடி பார்த்தா அவன் இன்னும் மனுஷனாதான் இருக்கான், அடுத்து வண்டர் உமனை தேடினா தடையமே இல்லை. அக்வாமேனோட பேரை போட்டு பார்த்தா அவங்க அப்பா நம்பர் தான் கிடைக்குது, அதுக்கு கால் பண்ணா ராங் நம்பர்னு அசிங்கமா திட்டி காலை கட் பண்ணிடுறாரு. அட கடவுளே, நான் உலகத்தோட வரலாற்றையே மாத்திட்டேன்னு கடுப்பாகி இப்ப பேட்மேனாச்சும் இருக்கிறான்னு கேட்க இருந்தாருபா, ஆனா இப்போ எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு பெருசு. உடனே பேரிய தனியா கூட்டிட்டு போய் ப்ரூஸ் வெயினை பார்க்க வர்றாரு. அங்க பாலடைஞ்ச பங்களாக்குள்ள பழைய பாட்டு ஓடுது. அப்படியே சமயக்கட்டில் நுழைஞ்சி யாருன்னா இருக்காங்களான்னு பாக்குறாங்க ரெண்டு பேரும். அங்க மறைஞ்சிருந்த மர்ம ஆசாமி எகிரி குதிச்சு அட்டாக் பண்றாரு. இதில் ஃபிளாஷு தான் கண்டபடி உதவாங்கிறாரு. பேரி சூப்பர் ஸ்பீடை யூஸ் பண்ணி சல்லீசியாக தப்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் செம்ம கடுப்பாகி யாருடா நீங்கள் எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறாரு மைக்கேல் கீட்டன் ஏகேஏ த விண்டேஜ் பேட்மேன். தலைவனை பார்த்து ப்ரூஸ் வெயின் எங்கே இருக்காருன்னு கேட்குறான் ஃபிளாஷு. நான் தாண்டா அது சொல்ல வந்த விஷயத்த கக்குன்னு சொல்கிறாரு ப்ரூஸு. அவர்கிட்ட நடந்த விஷயத்தை ஃபுல்லாக சொன்னதும் டைம் ட்ராவல் பண்ணி உன் கடந்த காலத்தை மாற்றிட்டா அது வேற டைம்லைனை உருவாக்குறதோடு சேர்த்து மல்டிவர்ஸ்க்கான போர்ட்டலையும் திறந்து விடும்னு கப் நூடுல்ஸை வச்சு விளக்குறாரு ப்ரூஸு. அப்போ இந்த ஜாடு கிட்ட இருந்து உலகத்தை காப்பாற்ற சூப்பர்மேன் வேணும், அவரை கண்டுபிடிக்க கூடிய திறமை உங்ககிட்ட தான் இருக்கு, என்னோட காலத்துல நீங்க தான் ஜஸ்டிஸ் லீகோட தலைவரா இருந்தீங்க, இப்போ இந்த உலகத்தை காப்பாற்ற உதவி செய்யுங்கன்னு கேக்குறாரு ஃபிளாஷு. எப்பா நானே தப்பு செய்யறவங்களை ஒழிச்சு கட்டிட்டு காத்தம் நகரத்தை நல்லபடியா மாத்திட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுக்கு மேலேயும் என்னால உதவி செய்ய முடியாதுன்னு மறுத்துடுறாரு ப்ரூஸு.
சரின்னு வெளியே வந்த ஃப்ளாஷு பேரியர் ரகசிய டிரைனேஜ் மூடிக்குள்ளே பூந்து போய் திறந்து விட சொல்கிறாரு. அவனும் உள்ளே பூந்து கதவை திறந்து எப்பா என்ன கொகை இதுன்னு கேட்குறான். ஃப்ளாஷே அங்கே போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு. பல வருஷம் கழித்து எல்லா லைட்டு சிஸ்டமும் வேலை செய்ய வவ்வால்கள் எல்லாம் பறந்து போகுது. பேரி மின்னல் வேகத்தில் ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு கடைசியாக விண்டேஜ் பேட் மொபைலை பார்த்து ஆச்சரியப்படுறான். நான் சின்ன வயசாக இருந்தப்போ நியூஸ் சேனலில் பார்த்துருக்கேன்பா, இப்போ தான் நேரில் பார்க்குறேன்னு சந்தோஷப்படுறான். ஃப்ளாஷு சூப்பர் மேனை தேடுற வேலையை பார்த்துட்டு இருக்க இவன் பண்ணுற கோமாளித்தனத்தை கண்டித்ததும் இங்கே பாருடா அம்மா மாதிரி மிரட்டுறாருன்னு பேரி சொல்கிறான். அதை கேட்டு என்னடா தெரியும் உனக்கு அம்மாவை பற்றி, அவங்க கொடுத்த பொம்மையை டாட் போர்டில் மாட்டி வச்சிருக்க, எல்லாமே வெள்ளாட்டா போச்சுல உனக்குன்னு கத்திடுறாரு ஃப்ளாஷு. அதை கேட்டு இவ்வளோ சீரியஸாக பேசுறதை புரிஞ்சு நான் ஒழுங்காக நடந்துக்கிறப்பான்னு சொல்கிறாரு பேரி. அடுத்து ப்ரூஸை வீடியோ காலில் தொடர்பு கொண்டு உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியலன்றது வருத்தம் தான், ஆனால் இப்போ இந்த உலகத்தை காப்பாற்ற உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு ஃப்ளாஷு. அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் கண்ணை ஸ்கேன் பண்ணி பழைய பேட் சூட்டை போட்டு ரெடி ஆகுறாரு ப்ரூஸ் வெயின். கொஞ்ச நேரத்தில் ஃப்ளாஷு தூங்கி எழுந்திரிச்சதும் சூப்பர்மேனை சைபீரியாவில் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாரு ப்ரூஸு. அங்கே எப்படி போகிறதுன்னு யோசிக்கும்போது பேட் ஜெட்டை ரெடி பண்ணி சூப்பர்மேனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு நான் போயிடுவேன், மிச்சத்தை நீ தான் சமாளிக்கணும்னு சொல்கிறாரு நீட்டாக ஷேவ் பண்ணிட்டு வந்த விண்டேஜ் பேட்மேன். அவரை பார்த்து பேரி ஆச்சரியத்தில் மயங்கி விழுறான். அவனை தெளிய வச்சு ஜெட்டில் ஏற்றி சைபீரியாவுக்கு கிளம்புறாங்க மூணு பேரும். அதிவேகத்தில் பயணம் பண்ணி ஏரியாவுக்கு வந்து சேர்ந்ததும் சீட்ல இருந்து தலைவன் கலவரமா குதிக்கிறாரு. பின்னாடியே சூப்பர் சூட்டை போட்ட பேரியும் ஃப்ளாஷும் குதிக்கிறாங்க. அடுத்து மலை மேலே ஏறுறதுக்கு பேட்மேன் மடியில ஏறி உக்காந்துடுறாரு ஃப்ளாஷு. அவரை கீழே இறங்கி விட்டு கையில பிடிச்சி கொக்கிய போட்டு சர்ருன்னு மேலே கூட்டிட்டு வர்றாரு பேட்மேன். அங்க ஃப்ளாஷும் பேரியும் தனியா கீழே இறங்கி போறாங்க. சத்தம் போடாம வரலாம்னு பார்த்தா பேரி கண்டதையும் தட்டி விட்டு ஆராய்ச்சி பண்றவங்களோட கவனத்தை ஈர்க்கிறான். உடனே அலாரத்தை அடிச்சு ஆர்மி ஆளுங்களை கூப்பிடுறாங்க. அப்ரப்டா உள்ள பூந்து சர்ற மாதிரியா சுட்டதும் பேரி ஃபர்ஸ்ட் புல்லட்டை ஃப்ளாஷ் மேல படாம பாத்துக்கிறாரு. ஆனா ஏகப்பட்ட குண்டுகள் வர்றதை பார்த்து ஃப்ளாஷை இழுத்துட்டு ஓடுறாரு. மறைவா போய் பின்னாடி நின்னதும் வேகத்தால 2 லிட்டர் வாந்திய பால் மாறாம எடுக்கிறாரு ஃப்ளாஷு. அந்த கேப்ல தலைவன் மேல இருந்து குதிச்சு எல்லாரையும் அடிச்சு தள்ளுறாரு. பேட் சூரியனை வீசி மட்டையாகிறாரு. கொக்கிய போட்டு இழுத்து சர்ற மாதிரியா தாக்கி எல்லாரையும் 10 நொடியில மட்டையாகிறாரு பேட்மேன். அங்கிருந்து உள்ள போய் இரும்பு உருண்டைய பாக்குறாங்க. பேட்மேன் அதை ஹேக் பண்ணி திறக்க முயற்சி பண்றாரு. ஆனால் பேரி அதை சல்லீசியாக திறந்துட்டு வந்து சர்வசாதாரணமாக நிற்கிறாரு. உடனே மூணு பேரும் உள்ளே பூந்து சூப்பர் மேனை தேடுறாங்க. அதில் சுருங்கி போய் உக்காந்துருக்க பொண்ணை பார்த்து இவ தான் காலான்னு கேட்க சத்தியமாக இருக்காதுன்னு சொல்கிறாரு பேட்மேன். இருந்தாலும் அவளை தூக்கிட்டு வர்றாரு ஃப்ளாஷு. அப்போ ஒருத்தன் துப்பாக்கியை காட்டி நிற்க பேரி அவனை தள்ளி விட்டு கெத்து காட்டுறான். ஆனால் காலில் புல்லட்டு கிழிச்சிட்டு போகுது. என்னடான்னு பார்த்தா பின்னாடி வந்த ஆர்மியால் வெறித்தனமாக சுட்டுட்ருக்க பேட்மேன் புல்லட் ப்ரூஃப் கேப்பை காட்டி பேரியை காப்பாற்றிடுறாரு. ஒரு புகைப்பாமை போட்டு எல்லாரையும் சமாளித்து கீழே போய் ட்ரைனேஜை வெல் பண்ணி தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கால் இருந்த இரும்பு உருண்டையை சுட்டு அவங்கள நசுக்க நினைக்கிறாங்க ஆர்மி ஆளுங்க. அதில் சிக்காமல் எஸ் ஆகி வெளியே போய் லிஃப்ட்டுக்கு கீழே பாம்பை வச்சு மேலே வந்துடுறாங்க. அப்போது ஒட்டுமொத்த படைகளும் இவங்களை சுத்து போட வெயில் பட்ட லேடி காலுக்கு சூப்பர் சக்தி கிடச்சி பறந்து நிற்கிறாங்க. எல்லாரும் அவங்கள சுட்டுத்தள்ள முயற்சி பண்ண சர மாதிரியா விளையாட்டு காட்டி ஒரு ஒருத்தரையும் பொம்மை போல தூக்கி வீசுறாங்க சூப்பர் கேர்ள். யாராலையும் அவங்க கிட்ட கூட நெருங்க முடியல, அந்த அளவுக்கு பலத்தை காட்டி சம்பவம் பண்ணிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே பேட் ஜெட்டை எடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு பேட்மேன். அங்க அடிபட்ட காயங்களை சரி பண்றாரு. பேரியும் ஃப்ளாஷும் இது என்னப்பா சூப்பர்மேனுக்கு வந்த சோதனைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க யாருடா நீங்கன்னு கேக்குறாங்க கேலு. நாங்க ரெண்டு பேரும் பேரி தான். சரி கேல் எல் எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. அவர் என்னோட சித்தப்பா பையன்தான், நாங்கள் ரெண்டு பேரும் பாட்டில் தப்பிச்சு பூமிக்கு வரப்போ பிரிஞ்சிட்டோம்னு சொல்கிறாங்க. சரி இவன் எங்கேருந்து வந்தான்னு டிவியை காட்ட ஜென்ரல் ஜாடா இது, உடனே அவரை பார்க்க போகணும்னு கிளம்புறாங்க கேலு. ஆனால் பலம் இல்லாமல் கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து எப்பா இந்த பொண்ணுக்கு சத்து கிடைக்கணும்னா மொட்டை மாடியில் வத்தலை காய போடுற மாதிரி இதை படுக்க வைங்கன்னு சொல்கிறாரு ஃப்ளாஷு. பேரி அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்து மேலே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சா சக்தி கிடைச்சதும் ஒரு சாம்பிளை பேரிக்கு காட்டி நான் பூமிக்கு அடைக்கலம் தேடி வந்தேன், என்னைய வச்சு ஆராய்ச்சி தானே பண்றீங்க, அதனால ஜாடு கூட சேர்ந்து உங்களை ஒளிச்சு கட்டுறேன்னு சொல்லி சூப்பர்கள் பறந்து போறாங்க. கீழே ஃப்ளாஷு கெமிக்கல்ஸை வச்சு திரும்பவும் இடி மூலமா தனக்கு வேகத்தின் சக்தி கிடைக்க முயற்சி பண்றாரு. ப்ரூஸ் அவர்கிட்ட நம்ம இழப்பை சந்திச்சதால தான் நாம சூப்பர் ஹீரோவா நிக்கிறோம், எல்லாம் இருந்தா அடுத்தவனை காப்பாற்ற நினைக்க மாட்டோம், உனக்கு நான் இப்போ உதவி செய்யறேன்னு சொல்றாரு. அப்போ அம்மாவை காப்பாற்ற வந்த விஷயத்த ஃப்ளாஷு சொல்றதை ஒட்டு கேட்டுடுறான் பேரி. இன்னொரு பக்கம் சூப்பர் கேர்ளு ஜாடை சந்திக்க போகிறாங்க. ஆனால் மிலிட்ரி ஆளுங்க ஜாடை எதிர்த்து நிற்க இறக்கமே இல்லாமல் எல்லாரையும் போட்டு தள்ளுறதை பார்த்து சண்டை வேணாம்னு கத்துறாங்க சூப்பர் கேர்ள். அதை கவனித்து எங்கள் வலையில் தானாக வந்து சிக்கிட்டியேன்னு சந்தோஷப்படுறாங்க ஜாட் ஆளுங்க. அப்போது ஏவுகணைகளை விட்டு ஸ்பேஸ்ஷிப்பை சதைச்சு தள்ள முயற்சி பண்ணுறாங்க ஆர்மி ஆளுங்க. இந்த பக்கம் ஃப்ளாஷை எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு இடியை இழுத்து போடுற பேட்டு காத்தாடியை பறக்க விட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு ப்ரூஸு. அதில் இடி விழுந்து ஃப்ளாஷை தாக்குது. மனுஷன் புகஞ்சு போய் வாயில் ரத்தம் வழிய இன்னொரு வாட்டி ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு.
ஆனால் மிஷினு செதஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு ப்ரூஸு. அங்கே வந்த சூப்பர் கேர்லு ஃப்ளாஷை தூக்கிட்டு போய் வானத்தில் நேராக இடியை தாக்க வச்சு தந்தூரி ஆக்கி கொண்டு வராங்க. பேரி ஃப்ளாஷை பிடிச்சி கதறி அழும்போது அவரோட சக்தி மறுபடியும் கிடைக்குது. உடனே பேட் காஸ்ட்யூமை கலர் அடித்து ஃப்ளாஷ் காஸ்ட்யூமாக மாத்திரான் பேரி. ஃப்ளாஷு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதும் மோதிரத்தை கொடுத்து உன் ட்ரெஸ்ஸை போடுப்பான்னு சொல்கிறான். அவரும் கெத்தா போட்டு திரும்பி வந்துட்டேன்னு சொல்கிறாரு. சூப்பர்கள் நம்பிக்கையை தரக்கூடிய கிரகத்திலிருந்து அழிவை கொண்டு வந்திருக்கான் ஜாடு. அவனை எதிர்த்து நான் உங்க கூட போராடுறேன்னு சொல்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்து பேட்மேனும் சம்பவம் பண்ணலாம், சிறப்பான சம்பவம் பண்ணலாம்னு சொல்கிறாரு. உடனே மூணு பேரும் பேட் ஜெட்டில் கிளம்ப சூப்பர்கள் பறந்து வராங்க. பேரி சூப்பர்களை வீடியோ எடுத்து கோமாளிதனம் பண்ணிட்டு இருக்க இவங்களை நோக்கி வந்த ஏவுகணையை ஒரே குத்தில் செதற விடுறாங்க சூப்பர்கள். அப்ரப்டா ஃப்ளாஷு பேரி சூப்பர்கள் மூணு பேரும் கெத்தா கீழே இறங்கி நிற்க ஜாடு ஸ்பேஷிப்பை விட்டு வெளியே வராரு. சூப்பர்கள் அவரை சுற்றி இருந்தவங்களை தெரிக்க விட்டு ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்க்க ரெடியாக இருக்காங்க. ஃப்ளாஷு பேரி கிட்ட ஜாடு கீழே வேலை செய்கிற மலமாடையும் பொண்ணையும் தடுக்கிறதை விட்டு மற்ற படைகளை சதைச்சு தள்ளுற வேலையை பார்ப்போம்னு சொல்கிறாரு. அதன்படி ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போன பேரி வாயில கீரல் வாங்கி படுத்துடுறாரு. ஆனால் ஃப்ளாஷு அவன் நெஞ்சில் குத்தி மட்டையாக்கிடுறாரு. ஜாடு பூமியை ஒழிச்சு கட்டுற செயல்பாட்டை தொடங்குறாரு. சூப்பர்கள் கிட்ட காலில் குழந்தையா இருந்தப்பவே அவன் ரத்தத்தை எடுத்து கிரிப்டான்கி இருக்கான்னு பார்த்தோம். அதில் இல்லை, அப்போ உன் ரத்தத்தில் தான் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு பூமிக்கு வந்திருக்கோம். என்ன அந்த பொடுசு செத்து போச்சுன்னு சூப்பர்மேனை பற்றி சொன்னதும் முரட்டுத்தனமாக லேசரால் தாக்கி ஜாடை தம்சம் பண்ணுறாங்க சூப்பர்கள். பேட்மேனு ஜாடு ஷிப்புகளை தெரிக்க விடுறாரு. பேரி களத்தில் தடுமாறினாலும் மின்னல் சக்தியை சிறப்பாக செயல்படுத்த சொல்லி கொடுக்குறாரு ஃப்ளாஷு. அதை யூஸ் பண்ணி எல்லாரையும் மட்டையாக்குறாரு. ரெண்டு பேரும் டேக் டீம் போட்டு தம்சம் பண்ணுறாங்க. சூப்பர்கள் ஜாடை பொழந்து தள்ளி பூமியோட அழிவை தடுக்க அவர் கையில் இருந்த டிவைஸை டீஆக்டிவேட் பண்ணும்போது இரும்பு கம்பியால் குத்திடுறாரு. உடனே ரத்தத்தை கலெக்ட் பண்ணுற டிவைஸ் மூலமாக கிரிப்டோக்கியை எடுத்துடுறாரு. அப்போது பேட்மேனு ஜெட்டை கொண்டு போய் ஜாடோட ஷிப்பில் மோதி தெறிக்க விட்டு இறந்து போகிறாரு. ஆனால் ஒரு கீரல் கூட விழலை. ஜாடு ரத்தத்தை கலெக்ட் பண்ணிட்டு சூப்பர்கள் உடம்பை போட்டு போகிறாரு. இதை பார்த்து செம்ம கடுப்பான பேரி அதிவேகத்தில் ஓடுறாரு. பின்னாடியே ஃப்ளாஷும் ஓடி வர காலத்தை பின்னோக்கி செலுத்துகிறாங்க ரெண்டு பேரும். இந்த வாட்டி பேட்மேனை மோத விடாமல் தடுத்து மலமாட்டை ஒழிச்சு கட்ட திட்டம் போட்டு சொல்கிறாங்க. அவரும் அதை செயல்படுத்தி கலவரம் பண்ணுறாரு. சூப்பர்கள் ஜாடை போலக்க பேரி உதவி பண்ணுறான். ஆனால் அவங்கள தெரிக்க விட்டு சூப்பர்களை குத்தி சம்பவம் பண்ணிடுறாரு ஜாடு. பேட்மேன் மலமாட்டுக்கு வெடிகுண்டை வச்சு ஒழிச்சு கட்டினாலும் அடிபட்டு இறுதி நொடியில் இருக்காரு. ஃப்ளாஷு அதை பார்த்து வருத்தப்படுறாரு. ஆனால் திரும்பி வந்த மலமாடு மேலே மின்னல் தாக்குதலை பண்ணி தெறிக்க விடுறாங்க. அதோட இம்பாக்டில் சொருவனை இரும்பை வச்சு பெண் போராளியை போட்டு தள்ளுறாரு பேரி. இருந்தாலும் சூப்பர்கள் சாவரதை பார்த்து நாம வேற மாதிரி செயல்படணும்னு சொல்லி பேரி மட்டும் டைம் டிராவல் பண்ணுறான். ஃப்ளாஷு என்ன நடக்குதுன்னு உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காரு. பேரி எத்தனை வாட்டி முயற்சி பண்ணாலும் சூப்பர்கள் குத்துப்பட்டு இறந்து போகிறாங்க. அப்போது பேரியை தடுத்து அம்மா சொன்னது மறந்து போச்சா, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது, நாம தான் சரியான வழிமுறையை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும். இப்போ அம்மா இறந்தா மட்டும்தான் இந்த சம்பவம் நடக்காதுன்னு சொல்றாரு ஃப்ளாஷு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்டு பல கோடி தடவை முயற்சி பண்ணி கருப்பு உருவமா மாறிடுறாரு பேரி. இவர் தான் ஃப்ளாஷை நிகழ்காலத்துக்கு போக விடாம தடுத்தது. இப்போ ஒரு யூனிவர்ஸ் இல்ல, ஏகப்பட்ட யூனிவர்ஸ் ஓபன் பண்ணிடுறாரு. அதுல விண்டேஜ் சூப்பர்மேன்ல இருந்து ஜோடியா திரியிற சூப்பர் கப்புள்ஸ், வயசான சூப்பர்மேன் பலதரப்பட்டவங்க இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஃப்ளாஷு அம்மாவை கொன்னா மட்டும்தான் இவ்வளவு பெரிய அழிவை தடுக்க முடியும்னு நம்புறான். அப்போ இவரை போட்டு தள்ள கருப்பு பேரி வரும்போது குறுக்கால பூந்து குத்து வாங்கி இறந்து போறான். இப்ப இருக்க மூஞ்சில கோடு வாங்கின பேரி, அதனால கருப்பு பேரியும் செதஞ்சு போறான். சாவும் போது கோடு விழுந்த பேரி குரங்கு பொம்மைய ஃப்ளாஷ் கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கி வச்சுட்டு ஃப்ளாஷ் போய் மல்லிகை சாமான அம்மா ட்ரெயில தள்ளி விட்டு போனதை பார்த்துட்டு இப்போ இருக்க ஃப்ளாஷு அவங்கள சந்திச்சு அம்மாவை பத்தி பேசி அன்போட கட்டி தழுவுறான். எடுத்து வச்ச பொருளை திரும்பி ராக்லயே அடிக்கிடுறான். மேல இருக்க கேமராவை மட்டும் பக்காவா திருப்பி அப்பாவோட மூஞ்சி தெரியறா போல செட் பண்ணிடுறான். திரும்பி நிகழ்காலத்துக்கு வந்து சேர கோர்ட்டில் அப்பாவோட கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அறக பறக்க ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறான். அப்போ தான் வீடியோவில் அப்பா கடைக்கு வந்ததும் கொலை நடந்த நேரத்தில் அவர் வீட்டில் இல்லைன்னதும் நிரூபணமாகுது. திருடங்க வீட்டில் பூந்து அம்மாவை கொண்டு இருக்காங்கன்னு தெரியுதுன்னு வாதாடி அப்பாவுக்கு விடுதலை வாங்கி தராங்க வக்கீலு. இந்த வெற்றியை கொண்டாட ஐரிஸு பேரியை டின்னருக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறாங்க. அப்போது ப்ரூஸ் வெயின் இவருக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க உங்களை பார்த்து பல விஷயங்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னு பேசிட்டு இருக்கப்போவே நேரில் வராரு. ஆனால் உருவம் மாறி இருக்கிறத பார்த்து என்னடா இது டைம்லைன் மாற்றத்துக்கு வந்த சோதனைன்னு ஃபீல் பண்ணுறாரு பேரி, ஏகே த ஃப்ளாஷு. போஸ்ட் கிரெடிட்டில் ஃபுல் மப்பில் இருக்க அக்வாமேன் கிட்ட மல்டிவர்ஸ் பயணத்தை பற்றி ஃப்ளாஷ் விளக்குறதோட படம் முடியுது. எப்போ தெரியான படம் தான் இது. சரி, இருக்கிறதுலையே யார் செம்ம பேட்மேன்னு ஒரு போல வைப்போம். எனக்கு கிறிஸ்டின் பேல தான் பிடிக்கும், ஸோ நான் அவருக்கு தான் ஓட்டு போடுறேன். உங்களுக்கு யாருன்னு சொல்லுங்க. அப்புறம் சூப்பர்மேன் வெர்சஸ் சூப்பர் கேர்ல யாரு கெத்துன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.